எனது உணவு முறைகளை மாற்ற நினைக்கிறேன். காலையில் பச்சை காய்கறிகளை உண்ண சொன்னீர்கள். பச்சையாக உண்ணக்கூடிய காய்கறிகள் எவை? கடைகளில் பச்சையாக உண்ணக்கூடிய ஓரிரு காய்கறிகள் மட்டுமே கிடைக்கின்றன. தினமும் தேங்காய் சாப்பிடுவது நல்லதா? எவ்வளவு சாப்பிடுவது? வாழ்க வளமுடன். தினம் ஒரு அரை மூடி தேங்காய் சாப்பிடலாங்க. காய்கறி அப்படிங்கிறது காய்கள் கறிகள் அப்படிங்கிறதுங்க கேரட் சாப்பிடுவோம். அப்போது அது மாதிரியாக இருக்கக்கூடிய பல்வேறு முட்டைக்கோசு, அப்புறம் ஆனியனு, ப்ளஸ் வந்து காய்கறிகளையே அதிகமாக எடுத்துக்கோணுங்கிறது இல்லைங்க, பழங்களே அதிகமாக எடுத்துக்கலாம். பழங்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், நட்ஸு, நட்ஸ் மீன்ஸ் வந்து இந்த நிலக்கடலை. நிலக்கடலை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் எடுத்தீங்கன்னா அது வந்து இத்தனையும் என்னோடய நிலக்கடலை ஒரு டம்ளரில் போட்டு வச்சிங்கன்னா காலையில் இருந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா காலையில் இருந்து டம்ளர் நம்பிடும். அந்த அளவுக்கு அது தண்ணீரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது அந்த மாதிரி இரவில் ஊற வச்ச நிலக்கடலையில் பித்தம் இருக்காது ஆச்சுங்களா. அந்த மாதிரியான நிலக்கடலை, அப்புறம் தேங்காய், பழம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி, முடிஞ்சால் எது எது கிடைக்குதோ அதையே அப்படி சாப்பிட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சாப்பிட்ருவோம் இல்லைங்களா? தினம் தினம் நம்மளால் முடிஞ்சது. அப்போ சேலட் பண்ணுவாங்க. இப்போது துபாயில் இருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முட்டைக்கோஸு, பெரிய வெங்காயம், அப்புறம் இதெல்லாம் அரிஞ்சு, கேரட்டு, இதெல்லாமே அரிஞ்சு ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அதில் வந்து பெப்பர் தூவி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் அது. அது எந்த உணவு சாப்பிட்டாலுமே அந்த சேலட் வச்சுருவாங்க. அப்போது சேலட் எடுத்து அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ சகோதரர்கள் இடத்துக்கும் சூழலுக்கும் தகுந்தாற் போல் உங்கள் ஏரியாவில் எது நல்லா கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து. சீசன் இருக்கும் இல்லைங்களா, மாம்பழ சீசன் வரும், திடீர்னு ஒரு ஒரு சீசன் வரும், அந்த டைமில் அந்த மாதிரி விஷயங்கள். பப்பாளி எப்போவுமே விலை கம்மியாக கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அது நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். தேங்காய் தினமுமே அரை மூடி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் தினமுமே 2-3-4 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், பசி ஆறுற வரைக்கும். வாழ்க வளமுடன்.